ஹாய் கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மெயின்டெனன்ஸ் அப்டேட்டில் வரப்போகிற பண்டல் அது போக நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற லெஜனரி பண்டல் எல்லா சிறப்பான அப்டேட்டுமே நம்ம இந்திய வீடியோவில் பார்க்க போகிறோம். வரப்போகிற டைமண்ட் ரயில் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு நியூ லக்கி ரயில் எல்லாத்தையும் நம்ம இந்திய வீடியோவில் பார்க்கலாம். வரப்போகிற வெப்பன் ரயிலை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது போக நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு நியூ எமோட்டு ரொம்பவே சூப்பரான எமோட்டெலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஊர்பட்ட பண்டல்லாம் வருது, எல்லாத்தையும் நம்ம இந்திய வீடியோவில் பார்க்கலாம். ஓல்டு லெஜனரி பண்டல் அதுவும் நம்மளுக்கு ரிட்டர்னில் வரப்போகுது, பன்னி பண்டல் அந்த அப்டேட்டை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா ரொம்பவே சூப்பரான ஒரு லெஜனரி பண்டலை பற்றி பார்த்துடலாம். நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ரொம்பவே சூப்பரான ஒரு வெறித்தனமான பண்டல் அந்த பண்டலை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போகிற வெப்பன் ட்ரையல் மெயின்டெனன்ஸ் அப்டேட்டில் நம்மளுக்கு என்னென்னலாம் சேஞ்சு பண்ணுறாங்க. கஸ்டம் ரூம் கார்டு நம்மளுக்கு புதுசாக 4-5 கார்டு வருது, அதை பற்றி நம்ம இந்திய வீடியோவில் ஒரு 2 கார்டை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ரொம்பவே சூப்பரான ஒரு லெஜனரி கன் பாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது இந்த மந்த் அப்டேட் தான், ஆனால் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மே தெரியாது. இந்த மந்த் ஜூன் மந்தில் நம்மளுக்கு லெஜனரி கன் பாக்ஸ் எல்லாமே 50% டிஸ்கவுண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த அப்டேட்டை பற்றி பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவெண்ட் இருக்குது, அந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். அதில் என்னென்ன ஐட்டம் நம்மளுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போக நம்மளுக்கு வரப்போகிற நியூ டாப் அப் ஈவெண்ட்டு வெறித்தனமான ஒரு டாப் அப் ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கில்ட் மேட் எல்லாத்துக்குமே மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க நம்ம அடுத்ததாக ஒரு அப்டேட்டுக்கு போயிடலாம். நம்மளுக்கு அடுத்ததாக வரப்போகிற ரொம்பவே சூப்பரான ஒரு காஸ்ட்யூம், இந்த காஸ்ட்யூம் பொறுத்த அளவில் தாய்லாந்து சர்வரில் ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த சர்வர்லேயுமே வரல, தாய்லாந்து சர்வருக்கும் இந்த காஸ்ட்யூம் அப்டேட் ஆகலை. இந்த காஸ்ட்யூம் லுக் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட் பேஜில் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான காஸ்ட்யூம் அப்டேட் ஆகிருக்கு. இந்த காஸ்ட்யூம் பொறுத்த அளவில் நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம், ஆனால் ரொம்பவே சூப்பரான ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா தாய்லாந்து சர்வரில் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நாளைக்கு நாளானைக்கு கூட ஈவெண்ட்டில் அப்டேட் ஆகிருக்கு, அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான காஸ்ட்யூமாக தான் விட்டுருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. சரி ஓகே, நம்ம அந்த காஸ்ட்யூம் பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டோம், அதுக்கு மேலே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த காஸ்ட்யூம் எந்த சர்வர்லையுமே அப்டேட் ஆகலை, அப்டேட் ஆனால் கூட இந்த சர்வரில் இந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுவேன். எந்த சர்வர்லையுமே அந்த காஸ்ட்யூம் இன்னும் லான்ச் ஆகலை. சரி ஓகே, நம்ம அடுத்ததான் என்ன ப்ரோ அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பன்னி பண்டல் அப்டேட் பண்ணுறாங்க. அது கூட நம்மளுக்கு அந்த பன்னி MB40 ஸ்கின் அதுவும் அப்டேட் ஆகுது. நம்ம அதுக்கு ஒரு சின்ன அப்டேட்டை பார்த்துடலாம். நம்மளுக்கு வரப்போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டில் நியூ கஸ்டம் ரூம் கார்டு லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்மளே எல்லாமே, அதாவது நம்மளுக்கு ஒரு கார் வேணும்னா கார் சூஸ் பண்ணிக்கிடலாம், இல்லைனா ஒரு ரூம் கார்டுக்கு என்னென்ன மேப் வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கஸ்டம் ரூம் கார்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கஸ்டம் ரூம் கார்டு பொறுத்த அளவில் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டோரில் 100 டைமண்டுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா 100 டைமண்டுக்கு அப்டேட் பண்ணால் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஒரு அதிகமாக டைமண்ட் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். அதனால் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஒரு 10 ரூம் கார்டு 5 ரூம் கார்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மேட்ச் விளாட்றதுக்கு நம்ம ஒரு 100 டைமண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி அந்த கஸ்டம் ரூம் கார்டை அவங்க செட் பண்ணி வச்சுருவாங்க. இது நார்மலாக எப்பவுமே இருக்கிற இயல்பான விஷயம் தான், ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான இந்த கஸ்டம் மேட்ச் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு மேப் நம்மளே தேர்ந்தெடுத்துக்கிடலாம், அதுக்கேற்ற மாதிரி காரு அது போக பைக்கு எதுனாலும் நம்மளே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு கஸ்டம் அப்டேட் ஆகுது. வரப்போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட், மெயின்டெனன்ஸ் அப்டேட் 8-ஆம் தேதி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மெயின்டெனன்ஸ் அப்டேட் பொறுத்த அளவில் ஏதாவது ஒரு கன் கொண்டு வருவாங்க, அந்த வகையில் இந்த சோட்டா கன் வேற கொண்டு வந்திருக்காங்க. இது SMG ஆமோ உள்ளது தான், ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு கன்னாக இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து ரேட் ஆஃப் வேர் இன்னும் அதிகமாக கொடுத்துருக்காங்க, நார்மலாக இதுக்கு ரேட் ஆஃப் வேர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்கின்னு வேறு அப்டேட் ஆகிருக்கு, அந்த ஸ்கின்னு வந்து நாளைக்கு போடுற வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கின்னை இந்த இமேஜில் சேர்க்கலை, அதனால் உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக நாளைக்கு போடுற வீடியோவில் இதோட ஸ்கின் எப்படி கொடுத்துருக்காங்க, இது அந்த ஸ்கின்னுக்கு என்ன பவர் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த கன் பொறுத்த அளவில் உங்களுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் உள்ள அதிகமாக புல்லட்லாம் சும்மா செதறாமல் வேறு லெவலில் ரொம்பவே ஸ்பீடு மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு, அதனால் ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இந்த கன் பொறுத்த அளவில் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் இது லான்ச் பண்ணுறாங்க, அதுவும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிளாஸ் கோடில் தான் அப்டேட் பண்ணுறாங்க.
அது கூடவே நம்மளுக்கு கிளாஸ் கோடு அது போக கிளாசிக் அந்த ரெண்டு மாடலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஆனால் கிளாஸ் கோடில் கன்ஃபார்மாக இருக்கு. சரி ஓகே, அடுத்தது அந்த பன்னி பண்டல். இந்த பண்டல் பொறுத்த அளவில் எல்லாமே இருக்கிற ஐட்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இப்போ இடையில புதுசாக ஒரு பண்டல் அப்டேட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் இருக்கு. அது போக நம்மளுக்கு ஏற்கனவே அதாவது போன வருஷம் ஒரு பன்னி பண்டல் அப்டேட் பண்ணியிருந்தாங்க, அந்த கெட்டப்பும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்பவே சூப்பரான ஒரு மூணு பண்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக நியூ ஃபேட் அண்ட் வீல் அப்டேட் ஆயிருக்கு. இந்த அப்டேட் ஆனது மட்டும் கிடையாது, இந்த பண்டல் பொறுத்த அளவில் நம்மளுக்கு ரிட்டர்னில் வரும் அப்படிங்கிற அப்டேட்டும் கரீனா தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்டேட்டை கரீனா தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. அது கூட நம்மளுக்கு இந்த குளோவால் அதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஏற்கனவே இந்த அட்டி ப்ளூ பண்டல் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு, மறுபடியும் ரிட்டர்னில் வரல. ஆனால் மறுபடியும் வர்றக்கும் அது வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஓபி 28 அப்டேட்டில் பயங்கரமான அப்டேட்டில் இந்த பன்னி MB40 பன்னி பண்டல் இதெல்லாம் ரிட்டர்னில் வருது அப்படிங்கிற அப்டேட்டை கரீனா தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு எமௌண்ட்டு பண்டல் ஏதாவது டிஸ்கவுண்ட்டில் எடுக்கணும்னா இந்த லெவலப் ஷாப், இந்த லெவலப் ஷாப் ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட நம்ம சர்வருக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஒரு டைம் ரெண்டு டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த லெவலப் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியல. ஏன்னா கரீனா தரப்புலேருந்து மற்ற சில சர்வருக்கு விட்டுட்டு இருக்காங்க. அரபின் சர்வர் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா போன ட்ரிப்பு அவங்க சர்வரில் அப்டேட் பார்த்துருந்தேன், இந்த ட்ரிப்பும் வந்திருக்கு. அடுத்தது நம்ம ஒரு சின்ன அப்டேட் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளுக்கு வரப்போகிற வெப்பன் ட்ரையல் AN94 ரொம்பவே சூப்பரான ஸ்கின்னு, டேமேஜ் 2 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரேட் ஆஃப் ஃபயர் 1 அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் கன்ஃபார்ம் கூட இருக்கலாம். அது போக நம்மளுக்கு புதுசாக ஒரு எமோட் லான்ச் பண்ணுறாங்க, நியூ எமோட், பங்கமான எமோட்டு. இந்த எமோட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு ரேஸ் காரில் ஜம்ப் பண்ணி உட்கார மாதிரி ஒரு ஃபீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு நியூ எமோட்டு, பங்கமான எமோட்டு. இந்த எமோட்டில் எப்படி ப்ரோ எடுக்கிறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, எல்லாமே ஃபைல் மூலியமாக எடுக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. சரி ஓகே, நம்ம இந்த அப்டேட்டை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அப்டேட் பெண்டிங் வச்சுருந்தோம், அதான் அந்த லெவலப் ஷாப். அந்த லெவலப் ஷாப் பொறுத்த அளவில் அதிகமாக யாருமே நம்ம சர்வருக்குள்ளே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த லெவலப். அது போக நம்மளுக்கு மிஸ்டி ஷாப் இதே மாதிரி ஈவெண்ட்டில் தான் அதிக பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் எலக்ட் பாஸ் இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச எமௌண்ட் அதில் கண்டிப்பாக இருக்கும். அது போக ஒரு பண்டல் அப்டேட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுகள் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ 2 ட்ரிப் விட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த லெவலப் ஷாப்பை காணும், கூடிய சீக்கிரத்துக்குள்ள அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கரீனா தரப்புல இருந்து அதை பத்தி இன்னும் அறிவிக்கல, ஆனா இப்பத்துக்கு அரவிந்த் சர்வர்ல இது அப்டேட் ஆயிருக்கு. சரி ஓகே, ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணணும் ப்ரோ, அதுக்கு ஒரு சமையான அப்ளிகேஷன் சொல்லுங்கன்னா, ஒரு தரமான அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் லிங்க் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் அதையும் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறக்கும் அது போக நீங்கள் அதிலே டாப்அப் பண்ணிக்கிடலாம், எக்ஸ்ட்ரா டைமண்டும் கொடுக்குறாங்க, உங்களோட காசும் ரொம்ப கம்மியாக நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிடலாம். ஒரு சிறப்பான அப்ளிகேஷன் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்திய அளவே ரொம்ப சூப்பரான டாப்அப் வெப்சைட்னா அந்த வெப்சைட் மட்டும்தான், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறவங்க. அப்ளிகேஷன் லிங்க் கமெண்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அது போக நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணினீங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம், மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.